நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எப்பசூழன். கைவிரித்த உச்ச நீதிமன்றம் கதரும், எதிர்கட்சிகள் எதிர்பார்த்தது எதுவும் நடக்கலை. எந்த விஷயத்தில் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம ஏற்கனவே பேசியிருந்த விஷயம்தான். ஜனநாயக சீர்திருத்த சங்கம் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் வாக்குப்பதிவு கூடாது, வாக்கு சீட்டு முறையில் தான் வாக்குப்பதிவே வேண்டும். அதனால் உடனடியாக விசாரித்து ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு இந்த ஜனநாயக சீர்திருத்த சங்கத்தின் சார்பில் பிரசாந்த் பூஷன் அவர்கள் போயிட்டு ஆஜராகின்றார். அவர் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் நம்பகத்தன்மை கிடையாது, இந்தியாவினுடைய ஆன்மாவே வந்து தேர்தல் ஆணையம் தான், ஆனால் அந்த ஆன்மாவினுடைய வெளிப்படைத்தன்மை இன்றைக்கி கேள்விக்குறியாயிருக்குது. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா முறைகேடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது, இது பல முறை நிரூபிக்கப்பட்டிருக்குது. அதனால் வாக்கு சீட்டு முறைக்கே வரணும். அப்படி இல்லையா, இந்த தேர்தல் நடைமுறையில் வந்து மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்றால் 100% ஒப்புகை சீட்டை வந்து எண்ணணும். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் எவ்வளோ வாக்கு பதிவாயிருக்கிறதோ அதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒப்புகை சீட்டு தரீங்க தெரியுமா, அந்த ஒப்புகை சீட்டையும் ரெண்டுத்தையும் எண்ணி ரெண்டுத்தையும் டேலி பண்ணுகின்ற போது ரெண்டு இடத்துல விழுந்திருக்கின்ற வாக்குகள் சரிசமமாக இருக்கணும். அதனால் 100% ஒப்புகை சீட்டுகளை எண்ணணும் அப்படின்ற வழக்கு. ஆனால் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. அப்போ தேர்தல் ஆணையமானது என்ன சொல்லிச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தொடர்பாக பல வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் வந்தது. அப்போது பல்வேறுபட்ட சோதனைகள்லாம் செய்து பல தரவுகளை அறிக்கையாக வந்து நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் தந்திருக்கின்றோம். இந்த வழக்கு ஏற்கனவே நடந்து முடிந்து இருப்பதனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று தீர்ப்பே வந்திருப்பதனாலும் மீண்டும் மீண்டும் தேவையில்லாத குழப்பத்தை இந்த மாதிரி வழக்குகள் ஏற்படுத்திட்டு இருக்கிறது. ஆனால் ஓட்டிங் மிஷினில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, தவறுகள் செய்வதற்கான வாய்ப்பு கிடையாது. இது ஒரு கால்குலேட்டர் தான், இதில் எந்த விதமான ஏஐ தொழில்நுட்பம் கிடையாது, இதை ஆக்ட் பண்ணவும் முடியாது, அதோட தவறு நடப்பதற்கான வாய்ப்பும் கிடையாது. ஆகையினால் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் தவறு நடக்கும், அதனால் வாக்கு சீட்டு முறைக்கு போகணும் என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேர்தல் ஆணையமானது வாதாடுச்சு. ஆனால் இந்த வழக்கு பதிந்த பிறகு ஒரு அசம்பாவிதமானது கேரளாவில் இருக்கக்கூடிய காசர்கோடில் நடந்ததாக உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு புகார் போச்சு. என்ன புகார்? ஒரு 20 வாக்கு எந்திரமானது கேரளாவில் இருக்குது. வாக்குப்பதிவு செய்வதற்கு முன்பாக அந்த எந்திரத்தை சோதனை செய்கின்றார்கள். எல்லா கட்சி முகவர்களுக்கு முன்பாக சோதனை செய்கின்றார்கள். அப்படி சோதனை செய்கின்ற போது ஒரு 10 ஓட்டு போட்டோம்னா அந்த 10 ஓட்டில் பாஜகவுக்கு ஓட்டே போலன்னா கூட 1 ஓட்டு பதிவாகியிருக்கு. இரண்டாவது, பாஜகவுக்கு 1 ஓட்டு போட்டால் 2 ஓட்டு பதிவாகிறது. மூன்றாவதாக, நீங்கள் ஓட்டே பாஜகவுக்கு போலன்னா கூட பாஜகவுக்கு ஓட்டு விழுது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது சின்னத்தில் பட்டன் அழுத்தினா கூட அது பாஜக சின்னத்தில் போய் லைட் எடுது. இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் அந்த வாக்கு எந்திரத்தில் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. 20 மிஷினில் 4 மிஷின் அந்த மாதிரி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகாரானது உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. உடனடியாக உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் மிஷினையும் தொழில்நுட்பத்தையும் நம்ம நம்பலாம். ஆனால் மீண்டும் வாக்கு சீட்டு முறைக்கு வந்தோம்னு என்றாலும் வச்சிங்களேன், மனித தவறு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மனிதன் எப்போதுமே ஒரு நிலை சார்பு கொண்டவனாக இருப்பான். அதனால் மீண்டும் 97 கோடி பேர் வாக்களிக்கக்கூடிய இந்த நாட்டில் மீண்டும் வாக்கு சீட்டு முறைக்கு வாங்க என்று சொல்வதா எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தேர்தல் ஆணையம் என்பது மக்களுடைய சந்தேகத்தை தீர்க்கக்கூடியதாக இருக்கணும். அதனால் எங்களுக்கும் பல கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகள் நாங்கள் என்னன்னு சொல்கிறோம். அதற்கெல்லாம் தேர்தல் ஆணையமானது நீங்கள் கண்டிப்பாக அதற்கு உரிய பதிலை தொழில்நுட்பத்துடன் தொழில்நுட்ப வல்லுநர்கிட்ட கேட்டு சொல்லணும், பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமானது அறிவுறுத்திச்சு. அதனால் வாக்குப்பதிவை பொறுத்த வரைக்கும் மீண்டும் வாக்கு சீட்டு முறைக்கெல்லாம் எங்களால் உத்தரவிட முடியாது. இவிஎம் மிஷினில் தான் நடக்கும், அவளை தவறு நடப்பதற்கான வாய்ப்பில்லை, நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்துடைய நீதியரசராக இருக்கக்கூடிய சஞ்சய் கண்ணா, தீபங்கர் தத்தா அவர்களை ஏற்கனவே ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். அந்த வழக்கு இன்றைக்கி தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்படி விசாரணைக்கு வருகின்ற போது காலையிலே வந்து நீதியரசர்கள் சஞ்சய் கண்ணா, தீபங்கர் தத்தா அவர்கள் என்ன கேள்வி கேட்டாங்கன்னு வச்சிங்களேன், தேர்தல் ஆணையத்திடத்தில் நாங்கள் சில கேள்விகளை கேட்குறோம், அதுக்கு உரிய பதிலை 2 மணிக்குள்ளே சொல்லணும் அப்படின்னு தேர்தல் ஆணையமானது சொல்லியிருந்தாங்க. அடாடா, 2 மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பதிலை கேட்டு பெறாங்கன்னா நிச்சயமாக ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க போகிறாங்க. அந்த இடைக்கால உத்தரவை பொறுத்த வரைக்கும் வாக்கு சீட்டு முறைக்கு போங்கன்னு சொல்லுவதாக கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 100% ஒப்புகை சீட்டை எண்ணுங்க என்று உத்தரவிட போகிறாங்க. ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் அங்கே நடந்தது வேறு.
முதல்ல தேர்தல் ஆணையத்திடத்தில் என்னென்ன கேள்விகளை வச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் நம்ம பட்டனை அழுத்துறோம் இல்லையா, அது ஒரு பேடு இருக்குது. நம்ம பட்டனை அழுத்தின உடனே விவி பேடு இருக்கு இல்லையா, நம்ம எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டோம் என்றதை காட்டுது பாருங்கள், அது ஒன்று இருக்குது. கடைசியில் இது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணுகின்ற கண்ட்ரோல் யூனிட்டு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி மூன்று யூனிட்டுகள் இருக்கிறது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மெத்தேடில். இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மெத்தேடில் மூன்று யூனிட் இருக்கு இல்லையா, இந்த மூன்று யூனிட்டுக்குள்ளேயும் தனித்தனியாக சிப்பு வச்சுருக்கீங்களா, இல்லை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சிப்பு வச்சுருக்கீங்களா? இரண்டாவது, அப்படியே சிப்பு வச்சுருந்தீங்கன்னா வச்சுங்களேன், எந்த மிஷினில் வச்சுருக்கீங்க, விவி பேடில் வச்சுருக்கீங்களா, இல்லை நம்ம பட்டன் ஏற்றும் அந்த பேடில் வச்சுருக்கீங்களா, இல்லை கண்ட்ரோல் பேனலில் இருக்கிறதா? இப்படி மூன்றுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிப்பு வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த சிப்பு மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடியதா, இல்லை ஒரு முறை பயன்படுத்திட்டு தூக்கி எறிஞ்சிடுவீங்களா? அப்படி இல்லை என்றால் நீங்கள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்குள்ளே ஒரு மெமரி கார்டு போடுவீங்க. அந்த மெமரி கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை தான் யூஸ் பண்ணுறதா, இல்லை பல முறை அதையே அழிச்சிட்டு யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஏன்னா பழைய மெமரி கார்டே பயன்படுத்தினாங்கன்னா ஒருவேளை அழிக்காமல் கூட உள்ளே வச்சிடலாம் இல்லையா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில், அதனால தான் அந்த டவுட்டு கேட்டாங்க. ஐந்தாவதாக என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ங்கிற போது மூன்று பார்ட்டாக இருக்குது, அதில் எந்த எந்திரத்துக்கு சீல் வைப்பீங்க, அதனால் உரிய பதிலை அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேர்தல் ஆணையமும் இந்த ஐந்து கேள்விக்கு பதிலளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு 2 மணிக்கு பதிலளித்தாங்க. என்ன பதிலளித்தாங்க, இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் 3 பார்ட் இருக்குது, 3 பார்ட்லேயும் வந்து வெவ்வேறு விதமான சிப்புகளை வைப்போம், அந்த சிப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய சிப்புகளாகத்தான் இருக்கும். அதனையும் தாண்டி இது மேனுவலாக எந்த விதத்திலும் ஆப்ரேட் பண்ண முடியாது, ரிமோட் மூலமாக கூட ஆப்ரேட் பண்ண முடியாது. பின்ன எப்படி அதை இயக்குவீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் பொறுத்த வரைக்கும் அந்த சிப்புகளை பொருத்திட்டோம்னா அதுக்குள்ளேயே ப்ரோக்ராம் பண்ணி வைத்திருப்பதனால முதல்ல ஒரு முறை ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா அது அது வேலையை அது அது முறையில் சிறப்பாக செய்யும், ஒன்றுடன் ஒன்று எப்போதுமே வந்து கண்ட்ரோல் கிடையாது. இந்த மாதிரி 3 யூனிட்டுக்கும் 3 விதமான தனித்தனி சிப்புகள் பொருத்தப்பட்டிருக்கிறது, இதை ரிப்பேர்லாம் பண்ண மாட்டோம், யூஸ் பண்ணால் தூக்கி போட்டுருவோம், ஒரு முறை மறுபடியும் பயன்படுத்துறது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இரண்டாவது, நம்ம அதுக்குள்ளே மெமரி கார்டு வைக்கிறோம் இல்லையா, அந்த மெமரி கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை யூஸ் பண்ணுவோம், ஆனால் எண்ணிட்டு கிட்டத்தட்ட நம்ம இந்திய அரசமைப்பு சட்டத்தை படி 30 நாள் அந்த உள்ளே வைக்கின்ற மெமரி கார்டை பாதுகாக்கணும். ஏன்னா ஏதாவது வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடி ஏற்பட்டால் மீண்டும் நீதிமன்றத்துக்கு தரணும் என்பதற்காக 30 நாள் பாதுகாப்போம். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய மெமரிகள் 40 நாள் வரைக்கும் எந்தவித பிரச்சனை இல்லாமல் நீடிக்கக்கூடியது. பிறகு நம்ம வாக்களித்ததில் எந்த பிரச்சனையும் கிடையாது என்றால் அந்த மெமரி கார்டுகள் ஒட்டுமொத்தமாக நாம் அழிச்சிடுவோம். ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா புதிய புதிய மெமரி கார்டுகள் தான் பயன்படுத்துவோம். அதனையும் தாண்டி இந்த 3 யூனிட்டுக்கும் தனித்தனியாக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு முன்பாக நாம் சீல் வைப்போம். அதனால் ஒன்றுத்துக்கு மட்டும் சீல் வச்சுட்டு ஒன்றுத்துக்கு சீல் வைக்க மாட்டோம் அப்படின்லாம் கிடையாது, எல்லாவற்றுக்கும் சீல் வைப்போம் அந்த கட்சி முகவர்கள் முன்னாடி. அதனால் எந்தவித தவறும் ஏற்படுவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதுவும் இல்லாமல் நம்ம பிரசாந்த் பூஷன் இருக்கா தெரியுமா, இந்த ஜனநாயக சீர்திருத்த சங்கத்தின் சார்பில் ஆஜரானாரே, அவர் என்ன சொன்னார்னா, தேர்தல் ஆணையமானது பொய் சொல்லுது, மெமரி கார்டை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறாங்க, இது எப்படி எங்களுக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஆர்டிஐயில் மனு போட்டு கேட்டோம், அந்த மனுவில் அவங்க சொன்னாங்க பாருங்க இந்த மெமரி கார்டை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அழிச்சிட்டு திரும்ப திரும்ப பயன்படுத்துகின்ற முறையில் தான் தயாரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லும்போது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சுன்னா, கிடையாது கிடையாது, இது வரைக்கும் அப்படி ஒரு முறை பயன்படுத்தின மெமரியை இன்னொரு முறை பயன்படுத்தவே இல்லை, அதை நாங்கள் கொளுத்தி தான் போயிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பிரசாந்த் பூஷ் அவர்கள் ஏற்க மறுத்தார். உடனடியாக நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் குறுக்கிட்டு, இந்த பாருங்க முதல்ல தொழில்நுட்பத்தை நம்பணும், எந்திரங்களை நம்பணும், மனிதன் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சபல புத்தி கொண்டவன், மனிதனை விட எந்திரமானது பல இடங்களில் துல்லியமான முடிவுகளை தருகிறது நமக்கு, இரண்டாவது பல உடற்கூறு ஆய்வெல்லாம் செய்யுது, ஆப்ரேஷன்லாம் பண்ணுது, அதனால் எந்திரங்கள் மீது நம்பிக்கை வைத்து தான் ஆக வேண்டும். இந்த தேர்தல் நடைமுறை என்பது நம்ம ஜனநாயகத்தினுடைய ஆன்மாக இருக்கிறது, அதனால் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஒன்றின் மீது இன்னொன்று சந்தேக பார்வையை வீசுவது தவறான விஷயமா இருக்கும். தேர்தல் ஆணையமானது நீதிமன்றத்தின் மீது சந்தேகப்படக்கூடாது, நீதிமன்றமானது தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகப்படக்கூடாது, இந்த 2 பேரும் பார்லிமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா சந்தேகப்படக்கூடாது, அதனால் ஒன்றின் மீது இன்னொன்று சந்தேக பார்வை வீசக்கூடாது. அதனால் தேர்தல் ஆணையம் சொல்வதை நாங்கள் அப்படியே ஏற்கிறோம். பிரசாந்த் பூஷன் அவர்களே, நீங்களும் அப்படியே தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மெமரி கார்டு பழசாக பயன்படுத்தலை, புதுசு தான் ஒவ்வொரு முறையும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும்.
எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்பது துல்லியமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் கமிஷன் தந்த விளக்கத்தை எல்லாம் உச்ச நீதிமன்ற நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இது தொடர்பாக ஒரு விரிவான உத்தரவை பிறப்பிக்க காத்திருக்கிறோம். அதனால் இந்த வழக்கெல்லாம் முடிஞ்சு இந்த தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வச்சிருக்கிறாங்க. இப்போ தான் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கதறுகின்றார்கள். என்னடா இது, தேர்தல் கமிஷன் இடத்திலும் சரி கருத்து கேட்டார்கள், நம்ம இடத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து கேட்டார்கள், எங்கே தொழில்நுட்ப கோளாறு வந்திருக்கிறது, அது எவ்வாறு சீர்படுத்தப்பட்டது எல்லாவற்றையும் கேட்டாங்க. எல்லா விசாரணையும் முடிந்து விட்ட பிறகு ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தா, இடைக்கால உத்தரவை பிறப்பிக்கலையே, ஏன் இப்படி வேதனைப்படுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இன்னும் நீதிமன்றமானது மிஞ்சி போச்சுன்னா 3 வாரங்கள் தான் செயல்படும், அதற்குள்ளாக கோடை விடுமுறை வந்துடும். கோடை விடுமுறை என்பது மே மாதம் முழுவதுமே இருக்கும். மே மாதம் முழுவதுமே கோடை விடுமுறையில் நீதிமன்றமானது விடுமுறை விட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன், எந்த வழக்கும் நடக்காது. அதனால் இவங்க எதிர்பார்த்த தீர்ப்பும் கிடைக்காது. அப்படியே இந்த 3 வாரத்துக்குள்ளாக இந்த எலெக்ஷன் கமிஷன் தொடர்பான தீர்ப்பை எழுதிட முடியுமா என்று கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எழுத முடியாது. அதில் நீதியரசர்களே குறிப்பிட்டிருப்பார்கள், இந்த வழக்கு ஒட்டுமொத்த தேர்தல் முறையும் கேள்விக்கு உள்ளாக்கி இருப்பதனால் நாங்கள் பல விஷயங்களை அலசி ஆராய வேண்டியிருக்குது, அதனால் தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் அவசர கதியில் வெளியிட முடியாது, உங்களுக்கும் அவசர உத்தரவு எதையும் பிறப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பதனால இந்த தீர்ப்பு கண்டிப்பாக ஒரு நீண்ட தீர்ப்பாக இருக்கும், அதோட விரிவானதாகவும் இருக்கும், ஆனால் விரைவாக வருகின்ற தீர்ப்பாகவும் இருக்காது. இந்த தீர்ப்பு கோடை விடுமுறைக்கு பிறகுதான் வர வேண்டியதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதற்குள்ளாக தேர்தலெலாம் நடந்து முடிந்து 4 வந்துடும். 4 போது தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சிடும், முடிவும் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிடும், அதற்கு பிறகு தான் தீர்ப்பு வருவதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. தீர்ப்பை இந்த தேதிக்குள்ளாக கொடுங்க அப்படின்னு யாராவது கேட்க முடியுமா? அதனால் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கலையே என்ற ஒரு விஷயம், அப்படி இல்லை என்றாலும் கூட என்ன எதிர்பார்த்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, 100% ஒப்புகை சீட்டை எண்ணணும், அப்படி இல்லைன்னா வாக்கு சீட்டை முறைக்கு வரணும். அது மனு தாக்கல் பண்ணவங்களுக்கு கிடைக்கல, ஏன்னா முதற்கட்ட தேர்தலானது நடந்து முடிஞ்சிச்சு. அதனால் ஒரு கட்ட தேர்தலை பொறுத்த வரைக்கும் வாக்கு எந்திரத்தில் நடத்திட்டு இன்னொரு கட்ட தேர்தலை பொறுத்த வரைக்கும் வாக்கு சீட்டில் நடத்துவாங்களா? இல்லை வாக்கு சீட்டு தான் தேர்தல் ஆணையத்தில் தயாராக இருக்குதா? இல்லை அச்சடிச்சு வச்சுருக்காங்களா? இல்லை பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வேட்புமனுலாம் தாக்கல் செய்து வேட்பாளர்கள் பெயரெல்லாம் உறுதி செய்யப்பட்டு திரும்ப பெறப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியலில் வெளியிட்டாச்சு. அதனால் வாக்காளர் பட்டியலை எல்லா எந்திரத்திலும் பொருத்தக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. இப்போ போயிட்டு வாக்கு சீட்டு அச்சடிப்பாங்களா? ஆனால் நிச்சயமாக வாக்கு சீட்டு முறைக்கு மாறுவதற்கான வாய்ப்பே இல்லை. நீதிமன்றமே ஏற்கனவே சொல்லிடுச்சு, எந்திரத்தின் மீது நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அதனால் வாக்கு சீட்டு முறைக்கு வர முடியாது, ஆனால் 100% ஒப்புகை சீட்டாவது எண்ணும்படியாக ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க. உச்ச நீதிமன்றமும் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்காத காரணத்தினால எந்த ஒரு நிவாரணமும் கிடைக்காதனால எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கதறுகின்றார்கள். நீதிமன்றமும் கைவிரித்ததாக அவங்க உணர்கின்றார்கள். ஸோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் பயன்படுத்தவில்லை என்று சொல்லுகின்ற போது கூட அங்கே நடக்கின்ற தேர்தல் முறை வேறு, நம்ம நாட்டில் நடக்கின்ற தேர்தல் முறை வேறு. அதை புரிஞ்சுக்குங்க, நம்ம நாட்டில் மக்கள் தொகை எவ்வளோ பேர் இருக்கிறாங்க என்ற விஷயத்தையும் புரிஞ்சுக்குங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு கருத்தையும் அதிரடியாக நீதியரசர்கள் சொன்னாங்க, 100% ஒப்புகை சீட்டை நம்ம எண்ணணும்னா வாக்கு சீட்டு முறைக்கு போகிற மாதிரி தானே, அப்புறம் என்னத்தை எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினு? நாம் எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றோமோ அந்த தொழில்நுட்பத்தின் மீது நம்பிக்கை வைக்கணும், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே வந்து ஜனநாயக சீர்திருத்த சங்கத்துக்கு தலையில் ஒரு குட்டு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி எதிர்பார்த்தது கிடைக்காதனால எல்லாரும் கதறுகின்றார்கள். ஸோ அவங்க வெற்றி பெற்றார்கள் என்றால் அமைதியாக இருப்பாங்க, அடுத்தவன் வெற்றி பெற்றால் சந்தேகத்தை எழுப்புவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கின்ற ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, தேசியவாதிகளாக இருந்தாலும் சரி, தோல்விக்கான காரணத்தை இப்போதே தேடுகின்றார்கள். அது நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு சென்று மக்கள் கவனம் பெற செய்கின்றார்கள். மோடி அவருடைய சாதனையாலும் அவருடைய பரப்புரையினாலும் மக்கள் செல்வாக்கினாலும் வெற்றி பெறலை, எந்திரத்தின் மூலமாகத்தான் வெற்றி பெற்றார் என்ற கருத்தை வலுவாக வைக்க வேண்டும் என்பதற்காக நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் நீதிமன்றத்துக்கும் தெரியும், தேர்தல் ஆணையத்துக்கும் தெரியும், இந்த வழக்கு அரசியல் ரீதியானது என்பதனால தான் ஒரு இடைக்கால நிவாரணம் கிடைக்காமல் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியாக இருந்தாலும் சரி, இன்னும் 3 வார காலத்துக்கு பொறுத்து வந்து பார்ப்போம். அதுக்குள்ளே நீதியரசர்கள் தீர்ப்பு வழங்கி விட்டார்கள் என்றால் இந்த ஜனநாயக சீர்திருத்த சங்கத்துக்கு கிடைத்த வெற்றியாக இருக்கும். ஆனால் அவங்க எதிர்பார்த்தது கிடைத்தால் வெற்றியாக இருக்கும், இல்லைன்னா ஏமாற்றம் தானே. சரி, பொறுத்து வந்து பார்க்கலாம்.